வணக்கம் நாடி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் அப்படின்றதுல நாங்கள் வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன், கொட்டகேனாப்பா. கட்டாயம் பாருங்க. சோ ஆர்ட்ஸ் செஞ்சா தப்பா இல்லையான்றது நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போவோம். கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? நான் இப்ப கிரேட் 11 படிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஏலெவலுக்கு என்ன எடுக்கிறதா ஐடியா பண்ணியிருக்கீங்க? காமர்ஸ். ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் படிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு ரெடி. ஆர்ட்ஸ்க்கும் ஒரு சப்ஜெக்ட் தான், காமர்ஸ்க்கும் ஆர்ட்ஸ்க்கும் எதுவும் வித்தியாசமும் இல்லை. படிக்கிறதுனா என்ன வேணால் படிக்கலாம். இப்போ நல்லா படிக்கணும் காமர்ஸ் படிக்கணும், நல்லா படிக்காதவங்க ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படி எதுவும் இல்லை. இப்போ ஆர்ட்ஸும் நாங்கள் எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆர்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட் தான், ஆர்ட்ஸ்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லாயர் ஆகலாம் கிட்டத்தட்ட அது மாதிரி. காமர்ஸ்லேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. ஓகே, பட் இருந்தாலும் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்னு சொல்லி வரும்போது நான் ஆர்ட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு விதமான ஒரு 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 நோட்டம் இருக்குண்ணா. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க அவங்க மேலே உள்ள தப்பு அது. ஏன்னா ஆர்ட்ஸ் எடுக்கிறவங்க வந்து படிக்க மாட்டாங்க இல்லை, அவங்க பிடிச்ச ஸ்ட்ரீம் எடுத்து போகலாம். இப்போ ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு ஆர்ட்ஸ் போகலாம். இப்போ எனக்கு பர்சனலாக பிடிக்கும், எனக்கு காமர்ஸ் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு காமர்ஸ் தான் பிடிக்கும், நான் காமர்ஸ் போவோம். சில அக்கள் ஆர்ட்ஸ் எடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட இஷ்டம். சார் மாதிரி சொல்லலாம் காமர்ஸ் எடுத்தால் நல்லா, அப்படி அப்படி இல்லை. ஆர்ட்ஸ் எடுக்கிறது, ஆர்ட்ஸும் நல்ல சப்ஜெக்ட் தான், அதுவும் இன்ட்ரெஸ்ட் தான், நல்லா படிக்கணும். நான் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வளர ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நைனே எடுத்தால் ஆர்ட்ஸ் செய்யலாமா? ஓ, நம்மளோட விருப்பம் எவ்வளோ அது செய்யலாம். நைன் எடுத்தாலும் ஆர்ட்ஸ் செய்யலாம், நைனே எடுத்தாலும் காமர்ஸ் செய்யலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே தம்பி, ஸோ நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? நான் இப்போ கிரேட் 11 படிக்கிறேன். Okay, so next day என்ன என்ன ஸ்ட்ரீம் செய்யறதா ஒரு ஐடியா இருக்கு? How do I tell you? நான் வந்து அடுத்த சயின்ஸ் செய்ய தான் ஆசையாக இருக்கேன். ஏன்னா மற்ற சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்ல இதோ ரிசல்ட்ஸ் ஒன்று வரும் அதனால. ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் படிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர்ட்ஸ் படிக்கிறது தப்பா? வந்து இப்போ நான் என்ன கூட சொல்கிறது, ஆர்ட்ஸ் படிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆர்ட்ஸ் படிக்கிறதுனால என்னன்னா அதில் வந்து ஒரு வேர்த் ஒன்று இல்லைங்களே, இல்லை இப்போ ஃப்யூச்சரில் அதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய வேர்த் ஒன்று இல்லை. அதனால தான் அம்மா அப்பா சொல்லுவாங்க ஆர்ட்ஸ் படிக்காது, சயின்ஸுக்கு போக நல்லா வருவேன். உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்னு வைப்போமே, இப்போ உங்களே மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கிறார், சயின்ஸ் எல்லாம் செய்கிறாரு, எல்லா பாடமும் நல்லா செய்கிறாருன்னு வைப்போம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாவது இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? ஒரு 8-9 எடுத்துட்டாங்கன்னு வைப்போம். ஸோ ஏலெவலில் ஆர்ட்ஸ் தான் செய்வேன் ஒத்த காலம் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது சொன்னாலும் அவர் நல்லதாக தாங்க சொல்லியிருப்பாரு, அதை போட்டு என் கலரிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டியை பாருங்க. அவங்களோட விருப்பப்படி போக சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விருப்பப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது ஈஸியாக இருக்கோ அப்போ அவங்களுக்கு தான் சொல்ல சொல்லுவாங்க. இப்போ சயின்ஸ் அவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஆக்களுக்கு சயின்ஸ் கஷ்டமாக இருக்கும், மேத்ஸ் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ் எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏலெவல் பயோ தான் செய்யணும்னு பார்க்குறீங்க. ஓகே, உங்களோட உங்களை பொறுத்தவரை பெஸ்ட் ஜாப் என்ன? நம்ம என்ன வேலையாக செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்? பெஸ்ட் ஜாப் சொல்கிறது இப்போ சும்மா நார்மலாக சொல்ல போனால் ஒரு பேங்கிங்கில் ஒரு மேனேஜர் அப்படி ஏதாவது தான் நான் சொல்ல வரேன். அப்போ பயோ படித்து பேங்கிங்கில் அப்படி இல்லை. இப்போ ஆர்ட்ஸ் செய்கிறாக்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோனா, இப்போ பயோ படித்தா இப்போ ஒரு டாக்டர் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் அப்படி ஏதாவது ஆகலாம். ஸோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் செஞ்சோடனே தான் இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்களுக்கு போக போகலாம், படிக்கலாம் அந்த மாதிரி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க லெவலில்? ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு இப்போ யார் சரி ஏ லெவலுக்கு என்ன படிக்கணும் கேட்டால் ஆர்ட்ஸ்னு சொல்லி சொன்னால் அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க? புரியுங்க சார், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. நார்மலாகவே ஆர்ட்ஸ் படித்த என்ன செய்ய போறீங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் பொதுவாகவே இருக்குது. ஆனால் அவங்க அவங்களோட சாய்ஸ் தான், எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆர்ட் படித்தா தப்பா? என்ன கேட்டேன்? ஸோ ஆர்ட் படித்தா தப்பா? கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையாக கடப்பிடிங்க, அறியாமல் தெரியாமல் கேட்டேன். அப்படின்னு இல்லை, அவங்க அவங்களேன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஒரு ஃபீல்டு அவங்களாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் படிக்கிறத வந்து இப்போ நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்குது, பட் பர்சனலி ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படி செய்யணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அதுக்கு நீங்கள் மறுமொழியை ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? அப்படின்னா காமர்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்து அதை பேச இது பண்ணது இல்லை. நிறைய பேர் காமர்ஸ் ஆக்கள் சொல்லுவாங்க ஆர்ட்ஸ் எடுத்தால் ஈஸி, ஆர்ட்ஸுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் யாராக இருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்க பாடம் கஷ்டம்தான். அவா குடும்பம் அவாவாளுக்கு முக்கியம், அதான் என்னுடைய அவா. அப்படியே ஆர்ட்ஸ் எப்படியுமே கஷ்டம்தான். பொய்க்கு வந்து காமர்ஸ் தான் பெரிய ஆக்கள் மாதிரி சொல்கிறது. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா.
நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? 10 10th class படித்ததுக்கே இந்த பகுமானம். ஓகே, ஸோ நீங்கள் ஏலெவலுக்கு என்ன பாடம் எடுக்க போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்லை. ஓகே, சூப்பர். ஸோ ஆர்ட்ஸ் எடுப்பீங்களா? எடுத்தால் தப்பா? அப்படி யாராச்சும் உங்களோட ஆர்ட்ஸை பற்றின கருத்துக்கள் என்னது? சரியா ஏலெவல் பற்றி தெரியாது. என்ன பேச்சு பேசுகிற? நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. ஏலெவலில் வந்து எது சரி எடுக்க வேணும், எந்த சப்ஜெக்ட் சரி எடுக்க வேணாம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது என்ன சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் சரி எடுங்கன்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்களா? அதுவும் என்ன சப்ஜெக்ட்? நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எடுக்க சொல்லி? பயோ எடுத்தால் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. பயோ எடுக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் எடுத்தால் நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. அப்போ ஆர்ட்ஸ் ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். ஸோ நாங்கள் இப்போ தினேஷ் சாரோட இருக்கிறோம். தினேஷ் சார், நீங்கள் சொல்லுங்க, ஏலவருக்கு ஆர்ட்ஸ் எடுத்தா என்ன தப்பு? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? ஒரு தப்பும் இல்லை. ஏன் ஏன் ஆர்ட்ஸ் எடுக்கிறது? இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, தன் ஆர்ட்ஸ் எடுக்க வேணா பயோ எடுங்க அப்படி இப்படி சொல்லி. அது ஏன் இல்லை? ஆர்ட்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளுக்கையும் ஒரு ஒரு விஷயம் இருக்கணும். இருக்கிறது தான் ஆர்ட்ஸ்ன்றது. ஒரு கலை தானே, கலைத்துவம் என்றது ஒரு மனுஷனுக்கும் இருக்கணும். இப்போ நாங்கள் சினிமாவை ரசிக்கிறோம், மியூசிக்கை ரசிக்கிறோம், எல்லாத்தையும் ரசிக்கிறோம். அப்படின்றால் கலையை சும்மா ரசிக்கிறதுக்கு மட்டுமில்லை, கற்றுக்கொள்றதுக்கும் அது இருக்கணும் தானே. கலைன்றது ஒரு மனுஷன்ட பேசிக் ஒரு உள்ளுக்க இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள், சில தப்பான விஷயங்கள்லேருந்து இப்போ சமூகத்தில் நடக்கிற நிறைய கெட்ட விஷயங்கள்லேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு கலை ஒரு நுணுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நான் கருதுறேன். ஸோ ஏலெவலுக்கு ஆர்ட்ஸ் எடுக்கிறனால எந்த விதத்துலேயும் ஜப்போ கரியரோ அப்படி பாதிக்கும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு? எப்படியுமே கல்வி நீங்கள் கற்கிறது, ஜப் ஒன்றுக்காக நீங்கள் கற்கக்கூடாது. எஜுகேஷன் அண்ட் ஜப்ன்றது ரெண்டு விஷயம். விளங்குச்சா? இப்போ சாதாரணமாக ஜப்போண்டு இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து இந்த நேரம் சம்பாதிக்கிறதுக்கேண்டே படிக்கக்கூடாது. அப்படின்னு பார்த்தாலும் இப்போ ஏலெவல் மெத் செஞ்சவங்கெல்லாம் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. ஏலெவல் சயின்ஸ் செஞ்சவங்க சில வேலை ஃபார்மசிங்கில் வேலை செய்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க செய்கிற வேலைகளுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அப்படி இல்லை, சில விஷயங்கள் நீங்களுங்கெல்லாம் என்ன சரி ஒன்று தேடிப்போங்க. ஏன் இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர் சின்ன வயசுலேயே அவர் ஸ்கூலிங்கை நிப்பாட்டினார், இன்றைக்கி பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகியிருக்கார். கலைத்துறையிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. கலைத்துறையில் சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கலை என்றது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? 11th கிரேட்ல. நீங்கள் ஏலெவலுக்கு என்ன சரி செய்கிறது ஐடியா இருக்குதா? என்ன என்ன ஸ்ட்ரீம்? காமர்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் எடுத்தால் என்ன தப்பு? ஆர்ட்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நாங்கள் காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. காமர்ஸ் இப்போ நல்லா படிப்பேன், நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்வேன். ஆர்ட்ஸ் தப்புன்னு இல்லை, படிப்பு தான், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல செய்யறது. ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல இருக்கு. சோ ஆர்ட்ஸ் இப்போ ஒரு லெவலுக்கு நீங்க என்ன சரி செய்ய போறீங்கன்னா காமர்ஸ். ஓகே, ஆர்ட்ஸா? ஏன்டா ஆர்ட்ஸ் செய்றீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி சில இது இருக்கு தானே. அப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். ஆர்ட்ஸ் எடுத்தவங்களும் நல்ல ஜாப்ல இருக்காங்க. நான் அப்படி கேட்கறதுல தப்பு இருக்கு. பிகாஸ் ஆர்ட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே லைக் நல்ல ஸ்டேஜில் இல்லைன்னு இல்லை. இப்போ எங்களோட தமிழ் சாரும் ஆர்ட்ஸ் எடுத்தது தமிழ் படிப்பிக்க. ஸோ ஆர்ட்ஸ் எடுத்தால் ஈவன் லாயர் அப்படி கூட ஆகலாம். அந்த தாட் தப்பு. என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஏலெவல் என்ன ஸ்ட்ரீம் எடுக்க போகிறேன்னு ஐடியா ஒன்று இருக்கு? ஏலெவல் செய்கிற ஐடியாவே இல்லைக்கா. ஐடியா இல்லாத பசங்க. சரி, அதை விடுங்க. சரி, ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் செய்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏலெவலுக்கு? எனக்கு ஆர்ட்ஸ்னால என்னன்னு தெரியலக்கா. தெரியலையப்பா. சரி, ஏலெவல் நீங்கள் செஞ்சால் எந்த சப்ஜெக்ட் எடுப்பீங்க? காமர்ஸ் இல்லாட்டி சயின்ஸ். ஏன் ஆர்ட்ஸ் எடுக்க மாட்டீங்க? பிடிக்காது சின்ன வயசுலேருந்து, ஏனே தெரியல. ஏன் ஏன் அது யார் சரி என்ன சரி சொல்லி அப்படி பிடிக்காதா இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லை, ஏலெவல் சப்ஜெக்ட்லேயே வேலை இல்லாத யூஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு யார் சரி உங்களுக்கு சொன்னாங்களா இல்லாட்டி நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பேன்? ஏன் தெரியல, சின்ன வயசுலேருந்து அப்படிதான். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நல்லவளாவே வளர்ந்துட்டோம். இல்ல இல்ல, இப்ப நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு அசம்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா இப்ப அதை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோணும் தானே. ஏலெவலில் ஆர்ட்ஸ் வந்து இப்படி ஒரு யூஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்க தானே? அப்போ அது வந்து எந்த விதத்தில் பயோவையோ கமர்ஸையோ பார்க்கும்போது அது எந்த விதத்தில் குறைஞ்சதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சயின்ஸ் எனக்கு நல்லா வரும், ஆர்ட்ஸில் தமிழும் வராது, ஜியோகிராஃபி ஆர்ட்டெல்லாம் வராது. வராது யோ வரும் சொல்லு, இல்லை வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து ஆர்ட்ஸ் எடுத்தால் நீங்கள் அவர் வந்து கீழே ஒரு மாதிரி நினைப்பீங்களா? சரி, அப்படி இல்லை ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்,
ஆனால் இப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் அப்படி நினைப்பாங்களா, ஆர்ட்ஸ் எடுத்த பிள்ளைய வந்து கூடவும் அப்படி பயோ எடுத்த பிள்ளைய அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா வரும்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா வரலாம். அதுதான் அதுதான் சரியானது. ஓ இப்போ ஆர்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆல் தி பெஸ்ட். என்ன சரி சொல்லுவாங்க என்ன செய்ய போறாங்க? அப்போ ஏ முடிவு தான் வேணுங்களா? ஏ முடிவு தான் உங்கள் முடிவு தான். ஆர்ட்ஸ் ஆகணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ யார் சரி, நார்மலாகவே நம்ம சொசைட்டியில் இப்போ பயோ படிக்கிறியா, அம்மா பயோ படிக்கிறியா, நீ டாக்டர் ஆக போகிற அப்படி சொல்லி யோசிப்பாங்க. காமர்ஸ் படிக்கிறான் ஓகே பரவாயில்ல, ஆர்ட்ஸ் படிக்கிறியா ஐயோ ஏன் ஆர்ட்ஸ் எடுத்து அப்படின்னு கேட்பாங்க தானே. அப்படி அப்படி ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன? அப்படி கேட்கல. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் உன்னை அடிச்சு கொண்டு விடுவேன். அப்படி கேட்டல. அப்போ ஆமா சொன்னீங்க. ஒரு ஆட்ரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா என்னது? ஆட்சி பத்திரிக்கையில் என்ன செய்ய போறேன்னு கேட்டுக்கான நான் சொன்ன அக்கௌண்டிங் மறுபடியும் வேறு. ஆனால் நார்மலாக சொசைட்டி அப்படி நினைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி 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 சரியா? ஆட்சி சார் பிள்ளைன்னு இல்லை சரி, என்ன பண்ணாலும் வரல பிள்ளைன்னு எல்லாம் இல்லை. தயங்குற தைரியமாக சொல்கிறான், சொல்லு நீ தான் தைரியமாக நாளை சொல்லு. அவங்க அப்படி டிஸ்கரேஜ் பண்ணணுமா? ஆர்ட்ஸ் எடுக்காதீங்க அப்படி சொல்லணும். அப்படி செலுத்த. ஸோ ஆர்ட்ஸ் எடுத்தால் வந்து லைஃப் இல்லை அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி அப்படியெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ ஏன் அது வந்து தப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அது ஏன் தப்பு இல்லை? இல்லை நான் ஆர்ட்ஸ் தான் படித்து முன்னுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் கொழும்புல தலைநகரில் இருக்கிறேன். இலங்கையில் எந்த இடத்துல கேட்டாலும் என் பேரை சொல்கிற அளவுக்கு என் பேர் என்ன சப்ஜெக்ட் நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் நான் ஆர்ட்ஸ் படித்ததான். எனக்கு படிப்பிச்ச டீச்சராக ஒரு காலம் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் படிக்க பயோ படிக்கணும் மேத்ஸ் படிக்கணும்னு தரம் பிரிச்செல்லாம் கதைக்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஆர்ட்ஸ் படிக்கிறவன் தான் இன்றைக்கு மேடு மைக்க கொடுத்தாலும் அழகாக கதைக்கிற அளவுக்கும் அது நேரம் ஆக்கப்பூர்வமான ஆக்கங்களை வெளியிடக்கூடிய ஆற்றல் அவன்ட்டே இருக்குது. பெரும்பாலானாக்கள் நினைப்பு என்னென்னு சொன்னால் பயோ மேத்ஸ் படித்தா தான் உழைக்கலாம், நல்லா வாழ்க்கையில் நல்லா உழைச்சி முன்னுக்கு வரலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுடைய எண்ணத்தில் உள்ள பிரச்சனையே ஒழிய ஒரு காலம் ஆர்ட்ஸில் உள்ள பயோ மேத்ஸ்ன்ட்டு சொல்லி எதையுமே பிரிக்க தேவையில்ல. கவர்மெண்ட் அப்படி ஒரு பிரிப்பை செய்யவும் இல்லை. பாடசாலையில் இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான இருக்கிற எல்லா பாடசாலையிலையுமே ஆர்ட்ஸை வந்து முதன்மையாக தான் பார்க்குறாங்க. அது நகரத்தில் இருக்கிற ஒரு சில பேர் தங்களுடைய ஃபினான்சியலை வச்சு கொண்டு தீர்மானிக்கிற சில விஷயங்களுக்கு ஆர்ட்ஸை நீங்கள் தரக்குறைவாக நினைக்க வேண்டாம். நான் நினைக்கல. ஆனால் நான் இன்றைக்கி அப்படி ஒரு காலம் இந்த மாணவனிட்ட அந்த மாதிரியான பிஹேவியரில் நான் நடந்து கொண்டதும் இல்லை. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைச்ச விடைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்ட்ஸுன்றது காமர்ஸ் பயாலஜி மேக்ஸுன்றது மாதிரி ஒரு வெறும் ஸ்ட்ரீம் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானவங்க, இதுக்கு லைக் இல்லாதவங்க, லைக் ஆனவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கு. ஸோ இதுக்கு இதெல்லாத்தையும் வச்சு நான் உங்களுக்காக ஒரு தத்துவம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஆர்ட்ஸில் எடுத்தீங்கன்னு உங்களை யாரும் சாக்கடையில் போட்டு போகிறதும் இல்லை, நீங்கள் பயோ எடுத்தீங்கன்னு சொல்லி உங்களை வந்து எலும்புக்குன்னு ஸ்டேடியத்தில் வச்சு கும்பிட போகிறதும் இல்லை. சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழுங்க. சரியா? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள். ஸோ இதோட நான் போயிட்டு வரேன். நாடிக்காக ஜெர்மன் எலக்ஸ்.